வெல்கம் டு கல்வி நம் கையில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் என்னும் எழுத்தும் ஃபர்ஸ்ட் டேர்ம்க்குரிய கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே சஃபில் பண்ணி தமிழ் அந்தளவுக்கு மாறல, ஒன்று ரெண்டு கொஷின் தான் மாறியிருக்கு. பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இ ஒழிப்பிற்குரிய படத்தை சுட்டி காட்டணும். செகண்ட் கொஸ்டின், படத்திற்குரிய சொல். மூணாவது கேள்வி, தண்ணீரில் விளையாடலாம் வா என உன் நண்பன் அழைக்கிறான், நீ என்ன செய்வாய். தேர்ட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒன்றே தான். அடுத்து நாலாவது கொஸ்டினும் அடுத்து வரும் எழுத்து. அஞ்சாவது கொஸ்டின் அடுத்து வரும் எழுத்து, மெய் எழுத்து, இது அதில் உயிர் எழுத்து. இந்த இணைத்து படித்து காட்டுக, சொல்லையும் படத்தையும் இணைத்து படித்து காட்டுக. இந்த டாப்பிக்கில் மட்டும் மூணு ஆப்ஷன்ஸ், மூணு டைப்பில் கொஷின்ஸ் இருந்தது. இது சஃபில் பண்ணி இருந்துச்சு. இந்த மூணும் தக்காளி நாற்று, பஞ்சு மிட்டாய், கேழ்வரகு, கூழ். அடுத்தது வந்து ஏழாவது கொஸ்டின் படித்து காட்டுக. இந்த படித்து காட்டுகள்லையும் அஞ்சு வேர்டு இருந்தது. மாற்றி மாற்றி சஃபில் பண்ணி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேர்டு இருந்துச்சு. அடுத்து எட்டாவது கொஸ்டின், படத்திற்குரிய தொடர் எது, இந்த படத்துக்குரிய தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரே கொஸ்டின் தான் எல்லாருக்கும். தென் ஒன்பதாவது கொஸ்டின் வந்து ரெண்டு டைப்பாக வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு செவ்வாழையும் ஒரு சிலருக்கு வெள்ளரியும் இருந்தது. தென் பத்தாவதுல வந்து சொல்ல கேட்டு எழுதணும். இந்த மூணு வேர்டும் பசங்களுக்கு மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தருக்கும் இந்த வேர்டு வந்து இருந்தது. தேங்க்யூ. நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழில் அடுத்து பார்க்கலாம்.